வகுப்பு மாணவ செல்வங்களே வணக்கம் குழந்தைகளே இன்றைய காணொலி வகுப்பில் இயல் ஏழு விரிவான பகுதியில் உள்ள திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற தலைப்பில் உள்ள துணைப்பாட பகுதியை பார்ப்போம் மாணவ செல்வங்களே இக்கட்டுரை ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது எனவே அக்கால நடையில் எழுதப்பட்டுள்ளது இந்த கட்டுரை வந்து ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது அதனால் அந்த எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வழக்கத்தில் இருந்த சொற்களை பயன்படுத்தி இக்கட்டுரை எழுதப்பட்டுள்ளது குழந்தைகளே திருநெல்வேலி சீமை என்று குறிப்பிடப்படுவது இன்றைய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் இணைந்த பகுதியைத்தான் திருநெல்வேலி சீமை என்று அன்று வழக்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது குழந்தைகளே முதலில் நூல்வெளி கருத்துக்களை நாம் அறிந்து கொள்வோம் டிகேசி என அழைக்கப்படும் டி கே சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் இவர் தமது வீட்டில் வட்டதொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார் இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளத்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கட்டுரை இவரது இதய ஒளி என்னும் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது மாணவர்களே இந்த சி என அழைக்கப்படும் இவருடைய முழு பெயர் வந்து டி கே சிதம்பரநாதர் கே டிகேசி அப்படின்னு சொல்லி சுருக்கி சொல்லியிருக்காங்க இவர் வந்து வழக்கறிஞர் தொழில் செய்தவர் அதாவது வக்கீல் ஆங்கிலத்தில் அட்வொகேட் தொழில் செய்தவர் இவர் அதோடு மட்டுமல்லாமல் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர் எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு பல நூல்களை ஆய்வு செய்பவராகவும் இருந்திருக்காரு ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் இவர் தமது வீட்டில் வட்ட தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களையெல்லாம் இவர் நடத்தி வந்திருக்காரு டிகேசி எவ்வாறெல்லாம் புகழப்படுகிறார் என்று பார்த்தால் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என பலவாறாக இவர் புகழப்படுகிறார் நமக்கு பாடப்பகுதியில் உள்ள இந்த கட்டுரை வந்து இவருடைய இதய ஒளி என்னும் நூலிலிருந்து நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது மாணவர்களே டிகேசி என்று அழைக்கப்படுபவர் யார் டி கே சிதம்பரநாதர் இவர் என்னென்ன தொழில் செய்து வந்தார் இவர் வந்து வழக்கறிஞர் தொழில் செய்தவர் அடுத்து பார்த்தோம்னா தமிழில் எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர் இவர் எவ்வாறெல்லாம் சிறப்பிக்கப்பட்டார் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டார் இவர் எவ்வாறு சிறப்பிக்கப்பட்டார் ரசிகமணி அடுத்து இவர் வந்து வீட்டில் வந்து ஒரு இலக்கிய கூட்டம் நடத்தி வந்தார் இல்லையா அந்த இலக்கிய கூட்டத்துக்கு என்ன பெயர் வைச்சார் வட்டத்தொட்டி அவர் தமது வீட்டில் வட்ட தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தி வந்தார் இவர் எவ்வாறெல்லாம் புகழப்படுகிறார் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளத்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என்று புகழப்படுகிறார் இந்த கட்டுரை நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ள கட்டுரை இவருடைய எந்த நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதய ஒளி என்னும் நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து நுழையும் முன் பகுதியில் உள்ள கருத்துக்களை தெரிந்து கொள்வோம் மாணவர்களே நல்ல பாடல்களை படித்து சுவைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் அதுபோலவே சிறந்த புலவர்களைப் பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி தரும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறந்த புலவர்கள் பலர் உருவாகி உள்ளனர் அவர்களுள் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த புலவர்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் மாணவர்களே நமக்கு பிடித்த பாடல்களை நாம் என்ன பண்ணுவோம் அடிக்கடி பாடி நமக்குள்ளேயே பாடி நம் மனதுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கிக்குவோம் அதுபோல சிறந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சியை தரும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு சிறந்த புலவர்கள் பலர் உருவாகியுள்ளனர் அவர்களில் திருநெல்வேலியைச் சேர்ந்த புலவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் குழந்தைகளே ஒரு நாட்டில் காவியம் உண்டாகிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியல்ல பொதுவாக ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை கவிஞன் பிறக்கிறான் என்று சொல்லுவார்கள் ஒரு வகையாக அது உண்மைதான் கவி அவ்வளவு அருமை ஆனால் கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயம் அல்ல ஆண் பெண் எல்லோருமே அனுபவிக்கிற விஷயம்தான் அது மாணவர்களே காவியம் என்பது கவியினால் செய்யப்பட்டது என்பது பொருள் அதாவது கவி என்றால் பாடல் பாடல்களால் சொல்லப்பட்டது என்பது பொருள் காவியங்கள் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்ச காவியங்கள் உங்கள் நினைவுக்கு கொண்டு வாங்க பார்க்கலாம் யசோதர காவியம் இயேசு காவியம் நாககுமார காவியம் ராவண காவியம் இப்படின்னு காவியங்கள் நிறைய உண்டு அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாட்டில் வந்து காவியம் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியானது அல்ல ஆமாம் ஒவ்வொரு தடவையும் நம்ம அதை எதிர்பார்க்க கூடாது இல்லையா பொதுவாக ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு கவிஞன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வகையாக பார்த்தோம்னா அதுவும் உண்மைதான் கவி அவ்வளவு அருமை கவினை என்ன பாடல் பாடுவது கவியை உரு பாடலை உருவாக்குவது அவ்வளவு அருமை கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயம் அல்ல ஒரு பாடலை ரசித்து ருசித்து அனுபவிக்கிற திறமை வந்து எல்லாருக்குமே அது கிடைக்காது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த உணர்வு பூர்வமாக ரசிக்கிற திறமை இருக்கும் ஆண் பெண் எல்லோருமே அனுபவிக்கிற விஷயம்தான் அது இது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு கவி அப்படின்னா என்ன பாடல் ஒரு பாடலை பிடித்து விட்டால் அதை ரசித்து அனுபவிக்கின்ற விஷயம் எல்லாருக்குமே பொதுவானது தான் மாணவர்களே இந்த பற்றியில் பார்த்தீங்கன்னா வருஷம் விஷயம் அப்படின்னு சொல்லி இரண்டு வார்த்தைகள் உள்ளதல்லவா வருஷம் அப்படின்னா வருடம் விஷயம் அப்படின்னா செய்தி இந்த இரண்டு சொற்களிலுமே வடமொழி எழுத்துக்கள் கலந்து நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அடுத்து வானத்தில் விளைந்த சுடர்கள் போல இயற்கையில் விளைந்த கவிதைகளைத்தான் கவிகள் என்று சொல்ல வேண்டும் மின்மினி பூச்சியும் காக்கா பொன்னையும் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது திருநெல்வேலி ஜில்லா நெடுகிலும் உண்மையான கவிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பாடல்களையும் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் மாணவர்களே வானத்திலிருந்து நேரடியாக வீசுகின்ற அந்த ஒலி கதிர்களைப் போல இயற்கையில் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கவிகளைத்தான் கவிகள் அதாவது கவிதைகள் என்று சொல்ல வேண்டும் மற்ற நூல்களை பார்த்து அந்த நூலில் கொஞ்சம் இந்த நூலில் கொஞ்சம் எடுத்து எழுதுகிற கவிதைகளை நம்ம கவிகள் என்று சொல்லக்கூடாது மின்மினி பூச்சியும் காக்கா பொண்ணையும் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது மின்மினி பூச்சி வெளிச்சத்தையும் காக்கா க பொண்ணு இருக்கு இல்லையா பார்த்துருக்கீங்களா வெள்ளையாக ரவுண்டாக இருக்கும் கீழே எல்லாம் கிடக்கும் அது சூரிய ஒளி பட்டோன்னே அது மின்னும் அதையும் பார்த்து வெள்ளி கிடக்குது காசு கிடக்குதுன்னு சொல்லி பார்த்து ஏமாந்து போகக்கூடாது திருநெல்வேலி ஜில்லா நெடுகிலும் அதாவது அந்த திருநெல்வேலி மாவட்டம் நெடுகிலும் உண்மையான கவிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பாடல்களையும் நம்ம மக்கள் வந்து அனுபவித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம் எட்டயபுர சமஸ்தானம் நெடுகிலும் ஊர் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தன தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம் அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி நகர்தான் மாணவர்களே பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டை சமஸ்தானம் நாம் அனைவரும் அறிந்ததே அந்த சமஸ்தானம் நெடுகிலும் ஊர் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர் அதாவது கவிராயர் அப்படின்னா கவிஞர்கள் பெற்ற பட்டத்தை தான் கவிராயர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம் அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து தமிழை அழுத்தமாகவும் ஆர்வத்தோடு தெளிவாக கற்ற இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருநெல்வேலி நகர்தான் அடுத்து பாரதியாரும் தேசிக விநாயகனாரும் நம்மோடு ஒட்டியவர்கள் அவர்களை விட்டுவிட்டு கொஞ்சம் முந்தியுள்ள கவிஞர்களை பார்க்கலாம் கோயில் பட்டியிலிருந்து கிழக்கே எட்டு மைல் தூரத்தில்தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது அங்கே சுமார் இருநூறு வருஷங்களுக்கு முன் இருந்தவர் கடிகை முத்துப்புலவர் அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்களை பாடியிருக்கிறார் குழந்தைகளே பாரதியாரும் தேசிய விநாயகனாரும் நம்மோடு ஒட்டியவர்கள் அதாவது அவர்களுடைய பாடல்கள் அவர்களுடைய வரலாறெல்லாம் நம்ம அறிந்ததே அனைவரும் அவர்களை விட்டுவிட்டு கொஞ்சம் அவருக்கு முன்னாடி உள்ள கவிஞர்களை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க கோவில்பட்டியிலிருந்து கிழக்கே எட்டு மைல் தூரத்தில்தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது கோவில்பட்டியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் எட்டு மைல் தூரத்தில் தான் பாரதியார் பிறந்த ஊரான எட்டயபுரம் இருக்கிறது அங்கு இருநூறு வருஷம் அப்படின்னா வருடம் வருடங்களுக்கு முன் இருந்தவர் கடிகை முத்து புலவர் அவர் வந்து என்ன யாரை பற்றி பாடினார்னா வெங்கடேசர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மணியாட்சியிலிருந்து ஏழு எட்டு மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடம்தான் சீவலப்பேரி என்கிற முக்கூடல் முக்கூடல் பல்லு என்னும் பிரபந்தம் முக்கூடலை பற்றியதுதான் சாதாரணமாக மழை பெய்யாத இடத்தில் மழை பெய்கிறது என்றால் குடியானவர்களுக்கு ஒரே கும்மாளி அல்லவா அந்த கும்மாளி ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற அடியிலே இருக்கிறது குடியானவர்களுக்கு இடி முழக்கம்தான் சங்கீதம் மின்னல் வீச்சுதான் நடனம் குழந்தைகளே இந்த மணியாச்சி என்ற இடத்திலிருந்து ஏழு எட்டு மைல் தூரத்தில் தான் தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கின்ற இடத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா சீவல பேரி என்கிற முக்கூடல் முக்கூடல் அப்படின்னா மூன்று நதிகள் கூடும் இடத்தை தான் முக்கூடல் அப்படின்னு சொல்கிறோம் முக்கூடல் பல்லு என்னும் பிரபந்தம் முக்கூடலை பற்றியது தான் முக்கூடல் பல்லு அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது அது வந்து எதை பற்றியது அப்படின்னா இந்த மூன்று நதிகள் சேரும் இடம் இருக்கு இல்லையா முக்கூடல் அதை பற்றியது தான் அப்படிங்கிறாங்க சாதாரணமாக மழை பெய்யாத இடத்தில் மழை பெஞ்சுதுன்னா நம்ம எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருக்குமா இல்லையா போல் இந்த குடியானவர்களுக்கு ஒரே கும்மாளி அல்லவா அப்படிங்கிறாங்க ஏன் விவசாயத்துக்கு நல்ல மழை பெய்யுது அப்படின்னு அதற்கான ஒரு பாடல் பாருங்கள் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மழையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற அடியில் வந்து அந்த குடியானவர்களுக்கு வந்து என்ன தான் இடி முழக்கம்தான் வந்து அவங்களுக்கு சங்கீதம் போல் இருக்குது அடுத்து மின்னல் இல்லையா பழி பள்ளின்னு அந்த மின்னல் மின்னதுலையா அந்த மின்னல் வீச்சு தான் நடனம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது குழந்தைகளே இப்போ சீவலப்பேரி என்கிற முக்கூடலை பார்த்தாச்சு அடுத்து திருநெல்வேலிக்கு போகலாம் திருநெல்வேலி சுமார் முந்நூறு வருஷங்களுக்கு முன் மதுரை பக்கத்திலிருந்து பல பட்டடை சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தார் நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள காந்திமதி தாயை தரிசித்தார் ரொம்ப ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார் அதாவது மதுரை பக்கத்திலிருந்து பழப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து நெல்லைக்கு வர்றாரு அங்கே நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி தாயை வந்து வணங்குறாரு அந்த தாயிடம் வந்து ரொம்ப உரிமை பாராட்டி எனக்கு சுவாமியிடம் வந்து சிபாரிசு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார் அடுத்து சீவை குண்டம் கோர்க்கை அதாவது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போர்கிற மார்க்கத்திலே பதினெட்டாவது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் சீவை குண்டம் இருக்கிறது பிள்ளை பெருமாள் சீவை குண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார் ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்கிறது பூர்வத்தில் இதற்கு திருக்குறுகூர் என்று பெயர் நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை ஆயிரம் தமிழ் பாட்டில் அதாவது திருவாய்மொழியில் வெளியிட்டார் இது தமிழுக்கு கிடைத்த யோகம் மாணவர்களே திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகின்ற வழியில் மார்க்கம் அப்படின்னா வழி அந்த வழியில் பதினெட்டாவது மைலில் ஆற்றின் வடகரையில் சீவை குண்டம் இருக்கிறது அங்கு பிள்ளை பெருமாள் சீவை குண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார் அதே ஆற்றுக்கு தென்கரையில் வந்து நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்கிறது பூர்வத்தில் அப்படின்னா ஆரம்பத்தில் இதற்கு திருக்குறுகூர் என்று பெயர் நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை ஆயிரம் தமிழ் பாட்டில் அதாவது திருவாய்மொழி என்ற நூலில் எழுதியிருக்காரு இது வந்து நம்ம தமிழ்மொழிக்கு கிடைத்த யோகம் மாணவர்களே சிபை குண்டத்தை பற்றி தெரிஞ்சாச்சு அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னா கொற்கை இனி மோட்டார் வண்டியை ஒரு முக்கியமான ஊருக்கு விட வேண்டும் அது எது அப்படின்னா கொற்கை என்கிற சிறு ஊர்தான் அதன் புகழோ அபாரம் சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னிருந்த ஒரு பெருங்கவிஞர் முத்தொள்ளாயிர ஆசிரியர் பல தேசங்களிலிருந்து வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறதை அவர் பார்த்தார் மேற்கே ரோமாபுரி கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையும் கொற்கையிலிருந்தே முத்து போய்கொண்டிருந்தது புலவர் முத்து வளத்தை நன்றாய் அனுபவித்தார் பாடினார் மாணவர்களே கொற்கை என்பது ஒரு சிறிய ஊர்தான் ஆனா அதன் புகழோ பெரிது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே பல தேசங்களிலிருந்து வர்த்தகர்கள் அப்படின்னா வியாபாரிகள் வந்து வியாபாரம் செஞ்சாங்க மேற்கே ரோமாபுரி கிரேக்க தேசம் அப்புறம் சைனா அங்கே இருந்தெல்லாம் வந்து கொற்கையிலிருந்து தான் முத்துக்கள்லாம் வாங்கி கொண்டு போனாங்க என்பதை முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் பார்த்து அனுபவித்து பாடல்களை பாடியுள்ளார் மாணவர்களே அடுத்து திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போக வேண்டியதுதான் இனி வழியிலே காயல் பட்டணத்தில் கொஞ்சம் இறங்கிவிட்டு போகலாம் காயல் பட்டணத்தில் இருநூற்று ஐம்பது வருஷத்துக்கு முன் சீதகாதி என்ற பெரிய வாணிகர் இருந்தார் அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கும் சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தன அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார் அவர் இறந்தபோது புலவர்கள் இதயத்தில் இடிதான் விழுந்தது நமச்சிவாய புலவர் என்பவர் என்ன ஆற்றாமையோடு அலறுகின்றார் பாருங்கள் மாணவர்களே இந்த திருச்செந்தூர் போகின்ற வழியிலே காயல் பட்டினத்தில் இறங்கி அங்குள்ள உள்ள செய்திகளை இப்போ பார்ப்போம் இருநூற்று ஐம்பது வருஷத்துக்கு முன் சீதகாதி என்ற பெரிய வாணிகர் வந்து அங்க இருந்தார் அவருடைய கப்பல்கள் வந்து பல தேசங்கள் தேசங்கள்னா என்ன நாடுகள் நாடுகளுக்கும் சென்று வர்த்தகம் மூலமாக மிகுந்த திரவியங்களை சம்பாதித்து வந்தன அவர் வந்து என்ன பண்ணாரு அவர் மட்டுமே அதை வச்சுக்கல எல்லாம் நம்மளோடது அப்படின்னு சொல்லி அவர் மட்டுமே வச்சுக்கல அவர் அதில் கிடைத்த வருமானத்தை தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடையாக அதனை எல்லாம் கொடுத்து வந்தார் அவர் இறந்தபோது புலவர்கள் எல்லாம் நம்ம தமிழ் புலவர்கள் எல்லாத்தோட இதயத்திலும் இடிதான் விழுந்தது நமச்சிவாய புலவர் என்பவர் அதிகமான ஆற்றாமையோடு அலறுகின்றார் மாணவர்களே வள்ளல் சீதகாதி உடனே நமச்சிவாய புலவர் எவ்வாறு அலறி பாடுகின்றார் என்ற இந்த பாடலை பார்ப்போம் பூமாது இருந்தென் புவிமாது இருந்தென் இப்பூதளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு கோமான் அழகமர்மாள் சீதக்காதி கொடை கரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே மாணவர்களே இப்பாடலின் பொருளை தெரிந்து கொள்வோம் பூமாது அப்படின்னா லட்சுமி புவி மாது அப்படின்னா நிலமகள் நாமாது அப்படின்னா பிரம்மன் நாவில் இருக்கும் சரஸ்வதி பூதளம் அப்படின்னா நில உலகம் அதாவது இந்நில உலகில் லக்குமி இருந்து என்ன பையன் நிலமகள் இருந்தும் என்ன பையன் நல்ல புலமை வாய்ந்த புலவர்களுக்கு வள்ளலும் திருமால் போன்று அழகு பொருந்தியவனுமான மன்னன் சீதகாதி உயிர் நீர்த்த போதே புலவரின் கல்வி சிறப்பும் ஒளிந்து போயிற்று என்று புலம்பி அழறுகின்றார் திருச்செந்தூருக்கு செல்கின்ற வழியில் உள்ள காயல் பட்டணத்தை பார்த்தோம் அடுத்து திருச்செந்தூருக்கு செல்வோம் இனி போக வேண்டியது திருச்செந்தூருக்குத்தான் திருப்புகள் பாடிய அருணகிரிநாதர் வந்து நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார் ஏரி நீர் நந்தவனங்களில் கட்டி கிடப்பதால் சேல் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளையே அழிக்கவும் தலைப்பட்டன என்று பாடியுள்ளார் மாணவர்களே திருப்புகள் பாடியவர் அருணகிரிநாதர் அவர் வந்து நந்தங்க நந்தவனங்களை எல்லாம் பார்த்து அனுபவிக்கிறார் நந்தவனம்னா மலர் சோலை தோட்டங்களை பார்த்து அனுபவிக்கிறார் அந்த நந்தவனங்களில் வந்து ஏரி நீர் வந்து புகுந்து அப்படியே அந்த மலர் சோலைகளை கட்டி கிடக்குது அதில் சேல் மீன்கள் துள்ளி குதிக்குது அந்த சேல் என்ற மீன்கள் வந்து துள்ளி குதிக்குது அந்த குதிக்கும் பொழுது பூஞ்செடி கொடிகளை அழிக்கவும் அது தலைப்பட்டுள்ளது என்று பாடியுள்ளார் அடுத்து சமுத்திரத்தை முட்டியாகிவிட்டது மோட்டார் வண்டியை திருப்பி நேரே கழுகு மலைக்கு போவோம் இக்காலத்தில் பாடுகிற காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை முருகன் மேல்தான் இக்காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார் காவடி பாட்டை கேட்க வேண்டுமானால் பம்பை மேளம் ஆட்டம் எல்லாவற்றோடும் கேட்டால்தான் ரசமும் சக்தியும் தெரியும் குழந்தைகளே நம்ம ஊர் முருகன் கோவில்களில் காவடி எடுத்துக்கொண்டு பாடுகின்றாங்க இல்லையா அந்த காவடி பாட்டு அந்த காவடி பாட்டு எல்லாமே கழுகுமலை முருகன் மேல்தான் பாடினாங்களாம் முதல்ல இக்காவடி சிந்தை பாடியவர் யார் அப்படின்னா அண்ணாமலையார் இவருடைய காவடி பாட்டை கேட்க வேண்டுமென்னா பம்பை மேளம் ஆட்டம் எல்லாவற்றோடும் கேட்டால்தான் அதனோட ரசமும் சக்தியும் தெரியும் அடுத்து இங்கிருந்து சங்கரன் கோயில் பன்னிரண்டு மைல் பெரிய சிவஸ்தலம் அம்பாள் கோமதி தாய் கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல் அதை பாடியவர் திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே பக்தியானது தமிழுக்குள்ளே வளைந்து வளைந்து ஓடுவது அழகாய் இருக்கிறது மாணவர்களே சங்கரன் கோயிலில் உள்ள சிவஸ்தலம் வந்து மிகவும் பெரியது அம்பாள் கோமதி தாய் அந்த அம்பாள் கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த பாடலை பாடியவர் யார்னா அழகிய சொக்கநாதர் என்ன பாடல் பாடுறாருன்னா வாடா என அழைத்து வாழ்வித்தாள் அதாவது வாடா என அழைத்து நம்மளை வாழ்வித்தாள் அம்மா உனை கூடாது என்று தடுப்பார் அம்மா உன்னை வந்து நீ அங்கே போகாத அப்படின்னு சொல்லி தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே அப்படின்னு சொல்லி பக்தியானது தமிழுக்குள்ளும் எப்படி இருக்குதான் வளைந்து வளைந்து ஓடுவது அழகாய் இருக்கிறது சங்கரன் கோயிலுக்கு வடக்கே எட்டு மைலில் முக்கியமான ஸ்தலம் கருவை நல்லூர் இதற்கு கரிவளம் வந்த நல்லூர் என்றும் பெயர் கோயிலும் சுற்று வீதிகளும் அழகாய் அமைந்திருக்கின்றன இத்திருத்தலத்தின் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி தந்தாதி களித்துறை அந்தாதி என்ற மூன்று நூல்களை பாடியிருக்கிறார் அவற்றில் அநேக பாடல்கள் பக்தியும் செய்யுள் நயமும் நிறைந்து பாட பாட நாவுக்கு இனிமை தந்து கொண்டிருக்கின்றன சங்கரன் கோவிலுக்கு வடக்கே எட்டு மைல் தொலைவில் முக்கியமான ஸ்தலம் கருவை நல்லூர் இதற்கு வந்து கரிவளம் வந்த நல்லூர் என்றும் பெயர் சொல்லப்பட்டுள்ளது இக்கோயிலோட வீதிகள் வந்து அழகாக அமைந்திருக்கிறது இத்திருத்தலத்தின் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்வா அந்தாதி பதிற்றுப்பத்தந்தாதி களித்துறை அந்தாதி என்ற மூன்று நூல்களை பாடியிருக்கிறார் இந்த பாடல்கள் பாட நாவுக்கு இனிமை தந்து கொண்டிருக்கின்றன இனி குற்றாலத்துக்கு நேராக போக வேண்டும் கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம் கோயில் அருவி சோலை பொதிந்த மழை தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடம் இல்லை என்றே சொல்லலாம் சுமார் ஆயிரத்து முந்நூறு வருஷங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் இங்கு வந்தார் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடினார் மாணிக்க வாசகரும் ஒரு பாடல் பாடியிருக்கிறார் குற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து உரைகின்ற கூர்த்தா உன் குறை கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே இப்பாடலின் பொருள் உற்றாரை யான் வேண்டேன் அதாவது எந்தெந்த உற்றவர்கள் உதவி செய்வார்கள் உற்றார் நிற உறவினர்கள் உதவி செய்வார்கள் என்று கணக்கு போட மாட்டேன் அடுத்து ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் எந்த ஊரில் உதவி கிடைக்கும் என்று கணக்கு போட மாட்டேன் கற்றாரை யான் வேண்டேன் பசியால் துன்பத்தில் கற்றவர்களை நாடி சென்று கணக்கு போட மாட்டேன் இந்த கல்விக் கணக்குகள் அமைந்துவிடும் இனிமேல் புதிதாக எதையும் படித்து தெரிந்து கொள்ளவும் வேண்டாம் திருக்குற்றாலத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானே நான் வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஒளி செய்கின்ற களல்களை அணிந்த உன்னுடைய திருவடிகள் மட்டும்தான் இவ்வாறாக மாணிக்கவாசகர் இறைவனை வேண்டி பாடியிருக்கின்றார் அடுத்து பிற்காலத்திலே எழுந்த தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது குற்றால குறவஞ்சி அஃது உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்தது இருநூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன் குற்றாலத்துக்கு கிழக்கே இரண்டு மைலில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திரிகூட ராசப்ப கவிராயர் பாடிய நூல் தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என்று தெரிவதற்கு இதிலே ஒரு சிறு பாடலை பார்க்கலாம் குறி சொல்லுகிற பெண் குற்றால மலையின் பெருமையை கொளிக்கிறாள் மாணவர்களை தமிழ் அதாவது பிற்காலத்தில் எழுந்த தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது எது என்றால் குற்றால குறவஞ்சி இதன் ஆசிரியர் திருகூட ராசப்ப கவிராய அது வந்து உண்மையான தமிழ் பண்பும் பண்பும் வாய்ந்த நூல் இந்த குற்றால குறவஞ்சி குற்றாலத்துக்கு அதாவது கிழக்கே இரண்டு மைலில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்தவர் திருகூட ராசப்ப கவிராயர் இவர் தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு என்னது என்று தெரிவதற்கு இதில் வந்து ஒரு சிறு பாடலை நமக்கு சொல்லியிருக்காரு கயிலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமகா மேருவென நிற்கும் மலை அம்மே துயிலும் அவர் வெளிப்பாகி அகிலமெங்கும் தேடும் துங்கத்திரி கூடமலை எங்கள் மலை அம்மே இப்பாட்டு மலையிலுள்ள அருவிகளைப் போல் கும்மாலி போடுகிறது மாணவர்களே இப்பாடலின் பொருளை பார்ப்போம் கயிலை என்னும் வடக்கில் உள்ள மலைக்கு தெற்கில் பொன்னாளய மலைபோல் உள்ள மலை எங்கள் மலை தெற்கில் உள்ள சைலம் என்னும் மலைக்கு வடக்கில் உள்ள மலை எங்கள் மலை எங்கள் மலையில் விளையும் வைரம் மாணிக்கம் ஆகியவை வானத்து சூரியன் செல்லும் குகைகளில் நுழையும் தூங்கும் திருமால் தேடும் திரிகூடர் வாழும் மலை எங்கள் மலை மாணவர்களே இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலி கவிகளின் கவிதைகளை நாமும் படித்து சுவைப்போம் மகிழ்வோம் மாணவர்களே நாம் இதுவரையில் திருநெல்வேலி சீமையின் பெருமையும் அங்குள்ள கவிஞர்களின் சிறப்பையும் தெளிவாக தெரிந்து கொண்டோம் அல்லவா இனி பகுதியில் உள்ள கட்டுரை வினாவை பார்ப்போம் டி சி குறிப்பிடும் திருநெல்வேலி கவிஞர்கள் பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக முதலில் குறிப்புச் சட்டகம் எழுத வேண்டும் அதில் முன்னுரை எட்டயபுரம் சீவை குண்டம் கொர்க்கை கருவை நல்லூர் குற்றாலம் முடிவுரை முதலில் முன்னுரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறந்த புலவர்கள் பலர் உருவாகியுள்ளனர் அவர்களுள் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வோம் அடுத்து எட்டைய கவிமணி பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம் எட்டயபுர சமஸ்தானம் நெடுகிலும் ஊர் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தன தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம் அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி நகர்தான் பாரதியாரும் தேசிய விநாயகனாரும் நம்மோடு ஒட்டியவர்கள் அவர்களை விட்டுவிட்டு கொஞ்சம் முந்தியுள்ள கவிஞர்களை பார்க்கலாம் கோயில்பட்டியிலிருந்து கிழக்கே எட்டு மைல் தூரத்தில்தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது அங்கே சுமார் இருநூறு வருடங்களுக்கு முன் இருந்தவர் கடிகை முத்து புலவர் அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார் அடுத்து சீவை குண்டம் கோற்கை திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலே பதினெட்டாவது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் சீவை குண்டம் இருக்கிறது பிள்ளை பெருமாள் சீவை குண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார் அடுத்து கொற்கை என்கிற சிறு ஊர்தான் அது அதன் புகழோ அபாரம் சுமார் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன் இருந்த ஒரு பெருங்கவிஞர் முத்தொள்ளாயிர ஆசிரியர் அடுத்து கருவை நல்லூர் சங்கரன் கோயிலுக்கு வடக்கே எட்டு மைலில் முக்கியமான ஸ்தலம் கருவை நல்லூர் இதற்கு கரிவளம் வந்த நல்லூர் என்றும் பெயர் கோயிலும் சுற்று வீதிகளும் அழகாய் அமைந்திருக்கின்றன இத்திருத்தலத்தின் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி பதிற்றுப்பத்தந்தாதி களித்துறை அந்தாதி என்ற மூன்று நூல்களை பாடியிருக்கிறார் அடுத்து குற்றாலம் கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம் கோயில் அருவி சோலை பொதிந்த மழை தென்றல் எல்லாம் சேர்த்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடம் இல்லை என்றே சொல்லலாம் சுமார் ஆயிரத்து முந்நூறு வருடங்களுக்கு முன் திருஞான சம்பந்த இங்கு வந்தார் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடினார் பிற்காலத்திலே எழுந்த தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது குற்றால குறவஞ்சி அங்கு உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்தது இருநூற்று ஐம்பது வருடங்களுக்கு முன் குற்றாலத்துக்கு கிழக்கே இரண்டு மைலில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திரிகூட ராசப்ப கவிராயர் பாடிய நூல் இது அடுத்து முடிவுரை தமிழ் மனம் கமழும் நகர் தமிழ் வளர்த்த நகர் என்று போற்றுதலுக்குரிய நகர் திருநெல்வேலி என்பதை அறிய முடிகின்றது மாணவர்களே நாம் இதுவரையில் கட்டுரை வினாவை பார்த்தோம் இந்த கட்டுரை வினாவை உங்களது பாட நோட்டில் தெளிவாகவும் அழகாகவும் பிழை இல்லாமல் எழுதி வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் அப்பொழுதுதான் உங்களுக்கு தேர்வுக்கு படிக்க மிகவும் எளிமையாக இருக்கும் இந்த கட்டுரை வினா எழுதும் பொழுது முதலில் நாம் என்ன எழுதணும் குறிப்புச் சட்டகம் அந்த குறிப்புச் சட்டகம் எழுதி அதில் வந்து முதலில் முன்னுரை எழுதி எல்லாம் எழுதணும் இல்லையா அதே மாதிரி நீங்களும் எழுதி இந்த உட்தலைப்புகளில் உங்களுக்கு இன்னும் அதிகமான கருத்துக்கள் நான் படிக்க எழுத முடியும் அப்படின்னா அதை நீட்டியோ சுருக்கியோ எழுதி வைத்து கொள்ளலாம் மாணவர்களே இந்த கட்டுரை வினா தலைப்புகளை மீண்டும் ஒரு முறை திருப்புதல் செய்வோம் முதலில் குறிப்புச் சட்டகம் குறிப்புச் சட்டகம் அதில் முதலில் முன்னுரை முதலில் முன்னுரை வந்து தெளிவாக எழுத வேண்டும் அடுத்து எட்டயபுரம் பாரதியார் பிறந்த ஊரான அந்த எட்டயபுரத்தை பற்றி எழுத வேண்டும் அடுத்து சீவை குண்டம் கொற்கை அந்த சீவை குண்டம் கொற்கையில் அதோட சிறப்புகளைப் பற்றி எழுத வேண்டும் அடுத்து கருவை நல்லூர் அந்த கருவை நல்லூரின் சிறப்பு பற்றியும் அதிலிருந்த புலவர்கள் பற்றியும் எழுத வேண்டும் அடுத்து குற்றாலம் குற்றாலத்தின் சிறப்பு குற்றாலம் மலை அதன் ஆசிரியர் ஆகியவற்றை குறிப்பிட்டு எழுத வேண்டும் அடுத்து முடிவுரை இந்த முடிவுரையில் மேற்கண்ட தலைப்புகள் பற்றி குறிப்பிட்டு எழுத வேண்டும் மாணவர்களே கட்டுரையில் உள்ள பெரிய வார்த்தைகளை தெளிவாக எழுத்துக்கூட்டி படித்து பிழை இல்லாமல் எழுதி பார்த்து ஒவ்வொரு தலைப்புகளாக மனனம் செய்ய வேண்டும் நன்றி மாணவர்களே உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்